கண்ணர் கண்ட கனவு என்னன்னு சொன்னா ரெண்டு கனவு. ஒன்று ஏழு கொளுத்த பசுமாட்டை மெலிந்த மாடுகள் விழுங்குகிறது, கொளுத்த பசுமாடுகளை மெலிந்த மாடு முழுங்குது. இன்னொரு கனவு என்ன, இன்னொரு காட்சி என்ன, ஏழு பசுமையான கதிர்களை ஏழு காய்ந்த கதிர்கள் சுற்றி இருக்கிறது, பசுமையான கதிர்களை காய்ந்த கதிர்கள். மன்னர் இந்த கனவு காண்றாரு. இந்த கனவை கண்டுவிட்டு அவர் தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள்கிட்ட கேட்கிறாரு, அஃதூனி ஃபீரோயா, இந்த கனவுக்கு எனக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள். இதுல அல்லாஹாலா கனவுக்கு விளக்கம் சொல்வதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னா ஃபத்வா, ஃபத்வாங்கிற வார்த்தை. அதுதான் இங்க கவனிக்கத்தக்கது. அந்த சிறை தோழராக யூசுப் அலி இஸ்லாம் கூட இருந்தாங்களே, அவங்களும் யூசுப் அலி இஸ்லாம்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யூசுப் ஐயுஹ சித்தீகோ அஃதீனா, வாய்மையான சித்தீக் அவர்களே எங்களுக்கு ஃபத்வா கொடுங்கிறாங்க. கனவுக்கு விளக்கம் என்பது ஃபத்வா. இது எதை உணர்த்துதுன்னு சொன்னா, மார்க்க ஃபத்வா எல்லோராலும் சொல்ல முடியாது, எல்லோரும் மார்க்க ஃபத்வா வழங்க முடியாது. அதே போலதான் கனவுக்கு விளக்கமும் எல்லோரும் சொல்ல முடியாது. அதனாலதான் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான், கனவுக்கான விளக்கம் என்பது மார்க்க தீர்ப்பு சொல்வதற்கு நிகரானது. மார்க்க தீர்ப்பு எல்லோராலும் எப்படி சொல்ல முடியாதோ, கனவுக்கு விளக்கமும் எல்லோராலும் சொல்ல முடியாது என்பதை அல்லாஹ் இதிலே உணர்த்துகிறான்.